மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி சிஏ சிஎம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாளருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. அதனால் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,000 44,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அக்டோபர் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அரசு பொது நிறுவனம் எதில், பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IREL இந்தியன் ரேர் எக்ஸ் லிமிடெட். இது ஒரு அரசு வேலை வாய்ப்பு. இது ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். இது எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 செப்டம்பர் 2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 5 அக்டோபர் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் ட்ரைனியில் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிப்ளமோ ட்ரைனிங்கில் மைனிங், கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஜூனியர் சூப்பர்வைசர், பர்சனல் செக்ரட்டரி, ட்ரேட்ஸ்மேன் ட்ரைனியில் ஐடிஐ ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட்டுன்னு மொத்தம் 6 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸுக்கு நீங்கள் கிராஜுவேட் இன் காமர்ஸ் படிச்சுக்கலாம், இல்லை சிஏ படிச்சுக்கலாம், சிஎம்ஏ படிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். கிராஜுவேட் ட்ரெயினி ஹெச்ஆருக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தால் போதுமானதை நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். டிப்ளமோவில் நீங்கள் டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலவன் ஃபீல்டில் படிச்சுக்கோங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஜூனியர் சூப்பர்வைசருக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வித் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி, அது கம்பல்சரியாக அந்த லாங்குவேஜில் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான பர்சனல் செக்ரட்டரி வேலைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே டைப் ரைட்டிங்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் ஐடிஐக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிருக்கணும், கூடவே ஐடிஐ வந்து ரிலவன் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கிராஜுவேட் ட்ரைனிங்க்கு நீங்கள் மேக்ஸிமம் 26 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். டிப்ளமோ ட்ரைனிங்கு 26, மிச்சருக்குள்ளெல்லாம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஓபிசினா 33 வயதுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். பிடபிள்யூடினா 40 வயதுக்குள்ள இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே கிராஜுவேட் ட்ரைனிக்கு 25,000 முதல் 44,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் ட்ரெயினி அதுக்கு பார்த்திங்கன்னா 22,000 முதல் 88,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இஎஸ்எம் மற்றும் பெண்கள் யாரும் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. மிச்சம் எல்லாமே 400 வந்து பே பண்ணணும். அது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமா பே பண்ணிக்கணும். இதுக்கு எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான டெஸ்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, இது எல்லாத்துக்குமே காமன். கீழே இருக்க ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் அண்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது காமன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டாவது இருக்க டெஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அது கட்டாயமாக உங்கள்கிட்ட இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிக்வயர்ட் ஃபீல்ஸ் எல்லாம் மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸையும் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 அக்டோபர் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அப்ளை லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்க ஜாப் லொக்கேஷன், மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.